புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாளையொட்டி கோவை சுகுணாபுரம் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவி திருவுருவப் படத்திற்கு கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சசிகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சசிகுமார், விவரங்கள். வணக்கம் சையத். முன்னாள் முதல்வரும் இந்தியாவின் இரும்பு பெண்மணி என அனைவராலும் போற்றப்படக்கூடிய புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய 76வது புனித பிறந்த நாளை முன்னிட்டு இன்று கோவை மாவட்டம் முழுவதுமே அனைத்து பகுதிகளிலும் கழக தொண்டர்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் மாலை நேரங்களில் பொதுக்கூட்டங்களும் நடைபெற உள்ளது. அதனொரு பகுதியாக கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுகுணாபுரம் பகுதியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மாண்புமிகு அம்மா அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். அது மட்டும் அல்லாமல் 37வது ஆண்டாக அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தான முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சுகுணாபுரம் பகுதியில். அந்த பகுதியில் 37வது ஆண்டாக இந்த முறையும் அந்த ரத்த தான முகாமை நேரில் பார்வையிட்டு தானும் இரத்த தானம் அவரும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை செயலாளருமான எஸ் பி வேலுமணி அவர்களும் இரத்த தானம் வழங்கி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அம்மாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இரத்த தானம் வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் இரத்த தானம் வழங்கி சிறப்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சையர், விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.